எப்படி பிட்டமணி வணக்கம் வம்சி. சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம வந்து தொகுதிகள் பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், வேட்பாளர்கள் பத்தி. ஒரு முக்கியமான தொகுதிகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ சிவகங்கை, சிவகங்கையில பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு சிட்டி எம்பி, திரும்பவும் அவரே திரும்பவும் நிக்கிறாரு, களம் காண்றாரு. ஸோ அவருக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பா சேவியர் தாஸ் அவர் களம் காண்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட்டணி வந்து தேவநாதன் யாதவ் அவர் நிக்கிறாரு. இந்த மும்முனை போட்டியா இல்லை, எப்படி அமைய போகுது, எப்படி களம் எப்படி இருக்கு சிவகங்கையை பொறுத்தவரைக்கும்? அதாவது கார்த்தி சிதம்பரம் வந்து ரொம்ப லக்கி, ஏன்னா அவருக்கு வந்து லோக்கலுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் இன்ஃபேக்ட் 2004 அப்புறமாவே சிதம்பரம் ஃபேமிலிக்கு எதிராக ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு. 2009 சிதம்பரம் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் ஜெயிச்சாரு. விக்டரியே ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் விக்டரியாக தான். விக்டரியே வந்து நிறைய பேர் அந்த டைம்ல சொன்னது என்னன்னா தோத்துட்டாரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உள்டாலக்கடி பண்ணி ஏதோ திரும்பவும் கான்ட்ரவர்ஷியல் விக்டரியாக தான் இருந்துச்சு. அப்படி ஆனால் கார்த்தி சிதம்பரத்துக்கு அதில் அதிர்ஷ்டம் என்னன்னா ஒரு வாட்டியும் அந்த தொகுதியை வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் அப்படி கிடைச்சிருக்கு. ஒரு கொஞ்சம் ஸ்டார் கேண்டிடேட் அங்கே போய் போட்டிருந்தாலும் எனக்கு ரொம்பவே டஃபாக இருக்கும். ப்ளஸ் அவர் அவருக்கு அந்த தொகுதியை வந்து இந்த முறை கிடைக்கக்கூடாது, காங்கிரஸ் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. பட் இருந்தாலும் அவர் சிதம்பரம் அந்த லாபி யூஸ் பண்ணி வாங்கிட்டாரு. திமுக தரப்புலும் வந்து அந்த தொகுதியை பெருசாக அவங்க கேட்கல, ஏன்னா அங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரைக்கும் பெரிய கருப்பன் ஒரு லோக்கல் மினிஸ்டராக இருக்காரு. அவர் வந்து ஒரு எம்பி அங்கேருந்து வேணாம். மோஸ்ட்லி டிஎம்கே வந்து இந்த பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க தொகுதியில் இன்னொரு எம்பி வருது விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த எம்பிக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அத்தாரிட்டி இருக்கும், அதனால அது வேண்டாம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. இவரும் வந்து காத்து காங்கிரஸ்க்கு ஒரு தள்ளிவிட்டுருக்காங்க, ஏன்னா காங்கிரஸ்க்கு அவருக்கு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கிறதால கொடுத்துட்டாரு. ஸோ கார்த்தியும் ஈஸியாக அந்த சீட்டை வாங்கிட்டாரு. ஆப்போனண்ட்டு தான், ஆப்போனண்ட்டும் அவருக்கு அமையுது. போன வாட்டிலாம் ஹெச் ராஜா திருப்பு, அதில் பிஜேபி காரங்க கார்த்தியை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணு, எப்போ நீங்கள் கார்த்தி கரப்ஷன் கேஸை நீங்கள் போலிங் கிடைக்கிறது முந்தைய நாள் அரெஸ்ட் பண்ணாலும் யாரும் ஹெச் ராஜா ஓட்டு போட மாட்டாங்க, அந்த மாதிரி கேண்டிடேட் இருக்குது ஹெச் ராஜா. இப்போ வந்து என்னென்னா செலவு போட்டாங்க அதிமுக சார்பாக ஜேவியர்தாஸ் அவர் ஒன்றிய செயலாளர் தான் அதிமுகவில் இந்த வரை எங்கேயுமே பெரிய கேண்டிடேட்டில். அவரு அவங்க வந்து ப்ரோம் குளத்தோட ஸ்டாண்டாக இருக்கிறாங்க, அவங்க கலர் கேண்டிடேட் போட்டு பண்ண பண்ணுறாங்க. தேவநாதன் யாதவ் வந்து அவர் வந்து ஒரு அவர் ஆக்சுவலி பிஜேபி கிடையாது, அவர் எக்ஸாக்ட் இந்த கட்சி பேரும் பாட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற ஏதோ ஒன்று யாதவ சமூகத்தை சேர்ந்த அவர் அந்த யாதவ் கம்யூனிட்டி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் இப்போ பிஜேபி கூட்டில் நிற்காரு. பட் அவர் பின்னாடி அந்த கம்யூனிட்டி எந்த அளவுக்கு தேர்வாங்கன்னு தெரியாது, ஏன்னா இவர் பெரிய கருப்பன் ஒரு யாதவர் அவர் அங்கே இருப்பார், இவங்க ராஜகண்ணப்பன் ஒரு யாதவர் ஸோ அவங்க இருப்பார். ஸோ அவங்க இருக்கும்போது இவரால் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும்னு தெரியல. இதே ஏடிஎம்கேல வந்து அந்த ஜேவியர் தாஸ் முதல் கோகுலேந்திராவை கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து இவங்க ஒரு கோகுலேந்திரா வந்து கண்டஸ்ட் பண்ணல, இதுக்குன்னு தெரியல, ப்ளே பண்ணியிருந்தா கண்டஸ்ட் பண்ணல, இவர் கண்டஸ்ட் பண்ணுறாரு. இதை தவிர நாம் தமிழர்லேயும் கொஞ்சம் ஒரு கேண்டிடேட் அவங்க ஒரு அகமுடியார் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அகமுடியார் வந்து அந்த பெல்டில் கொஞ்சம் அவங்க ஐடென்டிட்டிக்காக கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ அகமுடியார் கேண்டிடேட் போடுறதாலே அந்த ஓட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு போகலாம். எது எப்படி இருந்தாலும் கார்த்தி கிட்ட நெருங்குற அளவு ஓட்ஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா ஒருத்தர் வந்து யாதவ் கம்யூனிட்டி ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறாரு, முகுலத்தர் ஓட்டு ரெண்டு பேர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பட் கார்த்திக்கு வந்து எல்லா செக்ஷன்ஸ்ல ஓட்டு வந்துடும் கரெக்டாக. ஸோ அதில் வந்து ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காரு. அதுதான் லாஸ்ட் டைம் கூட அவங்க இந்த தொகுதி ஜெயிக்கிறது வந்து பெரிய மார்ஜின், அவர் எடுத்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் ஆவரேஜ் விட கம்மி தான். பட் இந்த வாட்டி கொஞ்சம் போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாகவே ஜெயிப்பார் அப்படிங்கிறீங்களா? டிஃபரன்ஸ் அதிகமாக ஜெயிக்கல, கொஞ்சம் அவர் அவரோட எடுத்த ஓட்டு கொஞ்சம் குறையலாம், பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பார் அவர். த்ரெட்ன்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சொல்றதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கார்த்தி சிதம்பரம் வெற்றி உறுதி. அவரும் இந்த லாஸ்ட் 1 இயராக நிறைய விஷயம் கரெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு, இன்னி கூட அவர் கேம்பெயின் எதுவும் நல்லா பார்த்தேன். அவங்க பாஸ் நம்பரம் பேசுகிற மாதிரியே ஒரு எக்கனாமி பற்றி ஒரு கிராமத்தில் தெளிவாக அந்த 1000 ரூபாய் கொடுக்குறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோலாம் அது நல்லா வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ கார்த்திக் எனக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர். ஸோ அவர் நீங்கள் சொல்லபடி பார்த்தா கார்த்திக் சிதம்பரம்க்கு இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் கேக் வாக்காக தான் இருக்க போகுது. ஸோ ஒன்றும் பெரிய கடுமையான இது வரைக்கும் அவர் எல்லாமே கேக் வாக் தான், இந்த வாட்டி கேக் வாக்காக. ஸோ சில பேருக்கு சில டைம் இந்த மாதிரி அமையும், சில பேருக்கு சில டைம் அமையறது இல்லை. ஸோ இவருக்கு வந்து முக்கியம் இந்த மாதிரி அமையுது, அதுக்கு ஓட்டு போட முடியாது. சரி, ஸோ வெற்றி வந்து உறுதி, பொறுத்தது பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனல்லே திரு நம்ம அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து நிறைய வாட்டி வந்து நம்மளோட நேர்காணலில் பேசுனது என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சிவகங்கையில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் டிடிவி நின்றுருந்தார்னா
கார்த்திக் சிதம்பரத்துக்கு எவ்வளவு அளவு வந்து இப்படி பாதிப்பு வந்திருக்கும்? இந்த அளவுக்கு பாதிப்புல திமுக காரனே திட்டி வித்தநகர்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு இதாக இருக்கும். திட்டி வித்தநகர் லோக்கல் லீடர், பயங்கரமான ஆர்கனைசர். அவங்க போன வாட்டிக்கும் நல்லா ஓட்டு அங்கே சிவகங்கைக்குள்ள எடுத்தாரு அவரோட வேட்பாளர். அவர் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரு. நான் பாஜக அஸ் யூஷுவல் சீட் ஷேரிங் வந்து இருக்கல, டிடி விதநகர்னு எந்த சவுத்துல எங்க நிக்க கூடாதோ அங்க போய் கரெக்டா நிக்கிறாரு. இங்க 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 நின்றுந்தாலும் ஈஸி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும். அவர் இப்ப தேனி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அந்த ஒர்க் எல்லாம் சிவகையில போட்டுருந்தானா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு. அகைன் அதான் சொல்ல, கார்த்திக்கு அதிர்ஷ்டம், அவருக்குன்னு அந்த அமைதி இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் சரி பொருத்தம். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கார்த்திக் சிதம்பரம் வெற்றி உறுதி. அதாவது இப்பொழுது இந்த இருக்கிற கேள்வியே வந்து எவ்வளோ டிஃபரன்ஸில் ஜெயிக்க போகிறாரு, எவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். மீண்டும் நம்ம இன்னொரு பாராளுமன்ற தொகுதியை பற்றி பேசுவோம். மீண்டும் நீங்கள் தேங்க்யூ.